இப்படி இயற்கை எழிலோடு காணப்படுற இந்த கோயில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருமலிசை ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயில். இந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் போகிற சாலையில் 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிங்கன்னா திருமலிசைக்கு வந்துடலாங்க. திருமலிசையில் 3 கோயில்கள் ரொம்பவே முக்கியமான கோயிலுங்க. ஒன்று ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயில், இன்னொன்று வீடறிந்த பெருமாள் கோயில், மூன்றாவது மற்றும் ரொம்பவே முக்கியமான கோயில் தான் நாம் இப்போ பார்க்க போகிற ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு போன வருஷம்தான் குடமுழுக்கு செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டதால் இப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதால் பசங்கள்லாம் அங்கே வெளியே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த திருமலிசைன்ற ஊர் பழங்காலங்களில் சதுர்வேதி மங்கலம்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊருக்கு திருமலிசைன்னு பெயர் வர காரணம் பன்னிரு ஆழ்வார்களில் 4வது ஆழ்வாரான திருமலிசை ஆழ்வார் பிறந்த ஸ்தலம் தான் இந்த திருமலிசை. அதனால் அவர் பெயர் கொண்டே இந்த ஸ்தலம் அழைக்கப்படுதுங்க. உலக மலிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்து பக்கம் வழிதுன்னு திருச்சந்த விருத்தத்தில் இந்த திருமலிசையை புகழ்ந்து பாடியிருக்காங்க. கோயிலோட இந்த விமானம் இருக்கிற பகுதியில் தாங்க ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் காட்சியளிப்பாரு. அந்த சன்னதிக்கு போகிற வழி இதுதாங்க. இந்த ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. என்னன்னா திருப்புல்லானியில சயன கோலத்திலையும் பூரியில நின்ற கோலத்திலையும் காட்சி தர ஜெகநாத பெருமாள் இந்த திருத்தலத்துல வீற்றிருந்த கோலத்துல, அதாவது அமர்ந்த கோலத்துல பாமா ருக்மணியோட காட்சியளிப்பாரு. அதனால இந்த இடம் மத்திய ஜெகநாதம்னு அழைக்கப்படுதுங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருமங்கை வள்ளி தாயாரோட சன்னதிங்க. இந்த கோயிலில் ஆணி மாதம் மிகப்பெரிய பிரம்மோற்சவ திருவிழா நடக்குங்க. அப்போது திருமங்கை வள்ளி தாயாரோட ஜெகநாத பெருமாள் தேரில் ஏறி இங்கே வீதி உலா வருவார். இதுதாங்க இந்த கோயிலோட பரமபத வாசல். அதாவது வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் மட்டும்தான் இந்த சொர்க்க வாசல் திறக்கப்படுங்க. இது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அவர்களுடைய சன்னதிங்க. இந்த கோயிலுக்குன்ட்டு ஒரு ஸ்தல புராணம் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு சமயம் பிறகு வசிஷ்டர், பார்கவர், அத்திரி போன்ற ரிஷிகள்லாம் உலகத்தில் தவம் செய்கிறதுக்கு சிறந்த இடம் எதுன்னு பிரம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது பிரம்மா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தராசில் ஒரு பக்கம் திருமலிசை ஸ்தலத்தையும் மற்றொரு தட்டில் உலகத்தில் இருக்க மற்ற புண்ணிய ஸ்தலங்களையும் வைக்க சொல்லியிருக்காரு. அப்போது திருமலிசை இருக்கிற தட்டு மட்டும் கீழே இறங்குச்சான். திருமலிசையோட பெருமையை உணர்ந்த முனிவர்கள்லாம் அங்கே தவம் செஞ்சுருக்காங்க. அவர்களோட தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு இந்த ஸ்தலத்திலேயே ஜெகநாத பெருமாளாக திருமங்கை வள்ளி தாயாரோட காட்சி அளித்தார்னு அந்த புராணம் சொல்லுது. வரலாற்று சான்றுகள் படி இந்த கோயில் 1000 வருடங்களுக்கும் பழமையான கோயில்னு நாம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கோயில்ல நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நாம பார்க்க முடியுங்க. அதுல ஒரு முக்கியமான கல்வெட்டுல 3ம் குலோத்துங்க சோழர், அதாவது 12ம் நூற்றாண்டோட முற்பகுதியில வாழ்ந்த சோழ மன்னரான 3ம் குலோத்துங்க சோழர் இந்த கோயிலுக்கு நன்கொடையா நிலங்களை வழங்கி இருக்கிறதா நாம அந்த கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோயிலோட பாரிஜாத ஸ்தல விருட்சங்க. இது இந்த கோயில்ல இருக்க ஆண்டாள் அவர்களுடைய சன்னதிங்க. என்னடா காற்றை எல்லா சன்னதிகளும் பூட்டியே கிடக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே காலையில் 7:30 to 12 மணி வரைக்கும் அதுக்கப்புறமா மாலையில் 4:30 to 8:30 தாங்க சன்னதிகள் திறந்திருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா தான் நீங்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும். நீங்கள் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரங்களில் வந்தீங்கன்னா சுவாமி தரிசனமும் செஞ்சுட்டு இப்படி புறாக்களை ரசிச்சுக்கிட்டு இந்த கோயிலையும் நல்லா சுற்றி பார்க்கலாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இங்க அவதரித்த திருமலிசை ஆழ்வாருக்குன்னு இங்க ஒரு தனி சன்னதி இருக்குங்க. அதுலயும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா அந்த சன்னதியில காட்சியளிக்கிற திருமலிசை ஆழ்வாரோட வலது கால் பெருவிரல்ல ஒரு கண் இருக்குங்க.
இந்த திருமலிசை ஆழ்வார் பார்கவ மகரிஷிக்கு மகனா பிறகுறாருங்க. ஆனா பிறக்கும் பொழுது கை கால் எதுவும் இல்லாத ஒரு பிண்டமா பிறக்குறாரு. அதனால அவரை ஒரு மூங்கில் காட்டுல தூக்கி எரிஞ்சாங்க. அதன் பிறகு பெருமாள் சுவாமியோட அருளால அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்குது. காட்டுல தனியா பசியோட அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தைக்கு வயதான தம்பதி ஒருத்தங்க பால் கொடுக்கறாங்க. அந்த பால்ல மிச்சத்தை அந்த தம்பதியை குடிக்க அவங்களுக்கு இளமை திரும்பி வந்துருது. அந்த தம்பதிக்கு கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் திருமலிசை ஆழ்வாரோட ஒரே சீடரான கனிக்கண்ணன். இந்த கோயிலோட மூலவர் சன்னதிக்கு முன்ன ஒரு விநாயகர் தன்னோட வயிற்றுல ராகு கேது பின்னியபடி காட்சி அளிப்பாருங்க. அவரை வணங்கினா ராகு கேது தோஷத்துல இருந்து விடுபடலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மணவாள மாமுனிகள் சன்னதிங்க. ஐப்பசி மாதங்கள்ல மணவாள மாமுனிகள் உற்சவம் இங்க ரொம்பவே சிறப்பா நடக்குங்க. இந்த கோயிலோட ராஜகோபுரத்துக்கு முன்பு காட்சி அளிக்கப்படும் இந்த நான்கு கால் மண்டபம் விஜயநகர பேரரசர் காலத்துல கட்டப்பட்டதுங்க. இந்த ராஜகோபுரத்திற்கு எதிர்க்க ஒரு மண்டபமும் இருக்குங்க. இது தாங்க இந்த கோயிலோட தெப்பக்குளம். மாசி மாதங்கள்ல இங்க மிகப்பெரிய தெப்பம் விடும் திருவிழா நடக்குங்க. புராதான மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க திருமலிசை ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலை பற்றி நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நம்புறேங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல கேளுங்க. மறுபடியும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் யாத்திரிகன்.